ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 14 சிறுகடிக்கு ஆசை சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு. முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் மனோஜ் வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே இப்போது அப்படியே இவங்க விஜயை வந்து அப்படியே தூக்கி வச்சு பேசுகிறாங்க. நீ படித்த படிப்புக்கு இப்படியா இந்த வேலை தான் கிடச்சிச்சாடா அப்படின்னு. அந்த எம்டி வந்து படிக்கவே இல்லைம்மா, அவன் வந்து 30 வருஷம் ஏதாவோ ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் இது மாதிரி வரும் அப்படின்னா. அப்போ விஜயம் அப்படியே அவனை மனோஜ் தலையில் தூக்கி வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இன்னும் மனோஜ் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டாக மீனா வராங்க. மீனாவை பார்த்தோன்னே விஜயா வந்து இந்த மாதிரி அவன் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வந்திருக்கிறான்ல, அந்த ஜூஸை மாதுளப்பழம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னோடனே இப்போ மீனா வந்து ரோஹிணி கிட்டே சொல்கிறாங்க, மாதுளப்பழம் உரிச்சு தான் வச்சுருக்கேன், இந்த மாதிரி சுகர் இங்கே இருக்குது, மிக்ஸி ஜார் கழுவிதான் இருக்குது, நீங்கள் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முத்து ஒன்று இப்படி வச்சிருக்கும் போதே உன்னை இவ்வளோ திமிரில் ஆடுறியே, அவன் மட்டும் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டானே எல்லார் தலையில ஏறி உட்காந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக திட்டிகிட்டே இருக்காங்க மீனாவை. இங்கேன்னு ஆகுது அப்படின்னா, முத்து போய் ஃபைனான்சியர்கிட்ட காசு கொடுக்க போகிறாரில்ல, அவர் வந்து இந்த மாதிரி நான் என்ன குறைக்கணுமா அப்படின்னு கேட்டோடனே குறைச்சி அந்த மாதிரி குறைக்கிறாரில்ல, அப்புறமா 2 நாள் மட்டும் டைம் தங்கினே அந்த வாடகையும் சேர்த்து தந்துடுறேன் சொல்லி கொடுத்துட்டு வெளியில் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நேராக பார்லர் போய் அங்கே போய் நல்லா பாருக்கு போய் அங்கே போய் நல்லா குடிக்கிறாரு. அப்போ அந்த சுதாகரோட ஆட்கள் வந்து வேணும்னே முத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. முத்து அவங்க எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அவர் அங்கே பாரில் இருந்தாங்க, நாங்கள் போலீஸ் கூப்பிட்றோம்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் விலக்கி விடுறாங்க. இப்போ முத்துக்கு சம கோவமாகிடுது, நான் எங்கேயோ போகிறேன்டானோடனே அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து நீ ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. இங்கே நாங்கள்னா மனோஜ் ரோஹிணி வீட்டுக்கு வந்தோடனே ரோஹிணிக்கு வந்து கால் வலிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் மேலே வர தூக்கிட்டு வர்றாரு. இதை பார்த்தோன்னே விஜயா வந்து என்னடா பண்ணுறேன்னொடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கால் வலிக்குன்னு சொன்னேன், உங்கள் பிள்ளை என்னன்னு என்னை இங்கே வர தூக்கிட்டு வந்துட்டாருன்னொடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ என்ன அவனை என் பிள்ளைன்னு சொன்னிய மற்றவங்க எப்படின்னாச்சும் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் அதை சுற்றி போடணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க சிலவங்களுக்கு இதெல்லாம் இதாகும், அவங்க ஏன்னா அவங்க சந்தோஷமானல அப்படின்னு மீனா மறுபடியும் குத்தி பேசுகிறாங்க. இப்போ முத்து வர குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாரு, இந்த மாதிரி மீனா கிட்ட சண்டைலாம் போடல வந்து புலம்பிகிட்டே இருக்கிறாரு, யார்டா இது காருக்குள்ளே இருக்கிறது கீழே இறங்க அப்படின்னு. அப்போ உடனே பார்த்துட்டு என்னடா நீ படிச்சிருந்தானே உனக்கு டீசென்சியாக நடந்துக்க தெரியுங்கிற மாதிரி மனோஜும் பேசினோடனே மனோஜு கிட்ட சண்டை போக்கி போகிறாரு. அப்போ உடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ மட்டும் அன்றைக்கி ஓடி போகாமல் இருந்திருந்தனா அப்படின்னு சொல்கிறாரு. அவரால் சொல்ல முடியல, அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் ப்ரொமோஷன். இந்த மாதிரி முத்துக்கிட்ட போய் மீனை கெஞ்சுறாங்க, முன்னாடினாச்சும் உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் இந்த வீட்டில் இருந்தாங்க, இப்போ ஒரு பொண்ணு வர வந்திருக்கிறா, எல்லோரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, எல்லாருமே என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.